ஞானமடைந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்பது கிடையாது. கிளியர், எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா எதுவும் நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷத்தை தரமாட்டீங்கன்ற கோபம் அதிகமாக வரும், வெறுப்பு அதிகமாக வரும். ஒரு ஒரு இன்ப துன்பமற்ற நியூட்ரலா ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வாழவே வேணான்னு தோணும். இறைவா சீக்கிரம் என்னைய வந்து எடுத்துக்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். இருந்தாலும் இறைவன் நினைக்காமல் அவர் ஏத்துக்க மாட்டார். எப்போது ஒரு மனிதனுக்கு அமிர்தம் ஊற ஆரம்பித்து விட்டதோ ரைட், ஹீ இஸ் ரெடி டு டிபார்ட் அப்படின்னு அர்த்தம். எங்க டிபார்ச்சர் ஆகிறாரு? டுவார்ட்ஸ் தி கைலாயம் ஆர் டுவார்ட்ஸ் தி வைகுண்டம் ஆர் டுவார்ட்ஸ் தி ஹெவன் ஆர் டுவார்ட்ஸ் தி முக்தி ஆர் டுவார்ட்ஸ் தி அருட்பெருஞ்சோதி நிலை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இன்பம் என்பது என்ன? ஸ்டெபுலா அந்த வேவ்ல இருந்து மிஸ் ஆகாம இன்பம் போயிட்டே இருக்கணும், அதான் இன்பம். அதை யார் கொடுக்க முடியும்னா இறைவன் ஒருவன் தான் கொடுக்க முடியும். இந்த உலக பொருட்கள் ஒரு துரும்பு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, நீங்க பொய்யான இன்பமே உண்மை நினைச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உண்மையான சுகத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு தோணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தோணவே தோணாது, அதை விடணும்லாம் தோணவே தோணாது. வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஃப்ரீயா பேசுறாரு. ஒரு குரு குரு தன்மையில இருந்தாலும் குருவா இருந்தாலும் யாரையும் வந்து தனியாக பிரித்து பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கூடையும் சகஜமாக உட்கார்றாரு, சாப்பிட்றாரு, பேசுகிறாரு. யாரும் எது கேட்டாலும் ஃப்ரீயாக பேசுகிறாரு. அது ரொம்ப இந்த மாதிரிலாம் பார்க்க முதல் ஃபஸ்ட் அனுபவம் எனக்கு இது, இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம். இந்த ரூட்டு இது பயங்கரமான ஒரு விஷயம். இந்த பரம்பொருன்றலாம் என்ன கேட்டால் அவர் குருஜிக்கெலாம் கூடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு குருக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சிஷியனாக போயிட்டு ஒரு குரு தீட்சை வாங்கணும்னா குறைஞ்சது ஒரு 12 வருஷம்லாம் நம்ம சிஷியனாக இருந்து அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு அவராக விருப்பப்பட்டாத்தையும் அது கூட அவர் தீட்சை கொடுப்பாரு. இன்றைக்கி சாதாரணமாக எளிமையாக எல்லா நாணத்தையும் சாதாரண மனிதனாக நம்ம கூட உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட் மாரி அவர் எடுக்கிறாருன்னா உண்மையிலே எந்த ஒரு குருவும் இந்த மாரி கிடைக்க சான்ஸ் இல்லை. போன தடவை நான் வந்திருந்தேன் ஹிமாலய யாத்திராவுக்கு, அதை விட இது பல மடங்கு பயனுள்ளதாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மலை சக்தியை வாங்குற மாதிரி இருந்துச்சு. இது கடல், கடல் சார்ந்த இடத்துல இந்த கடல் மாதாவின் அருளை ரொம்பவே உணர முடிஞ்சு நல்லா. அது அந்த மலையில் பண்ண மெடிடேஷன்லாம் வேறு லெவல். அப்படியே பயங்கரமாக அப்படியே குருஜியோட அப்படியே எனர்ஜியை நல்லாவே உணர முடிஞ்சது. அப்படியே அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் போய் அந்த ஒவ்வொரு இதாக தத்துவத்தை அந்த தூக்கு மேடைக்கெலாம் போகும்போது அங்கே இத்தனை ஆன்மாக்கள் இருந்ததை சொன்னும்போது எனக்கெல்லாம் அப்படியே மெய் சிலிச்சிருச்சு. தூக்கு மேடையெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் ஒவ்வொரு இதாக காமிச்சோம். அந்த அனுபவம் முதல் நாள் அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது நாள் வந்து அங்கே வந்து கடலில் போய் தியானம் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அண்ணா கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப, இது வந்து வாழ்நாளில் இந்த அந்தமான் ட்ரிப்பை நான் மறக்கவே மாட்டேன். ஞானம் அடைந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்பது கிடையாது. கிளியர், நான் சொன்னது புரிஞ்சா? இதையெல்லாம் கடந்த நிலையில் உண்மையான சுகத்தை தேடி நீங்கள் பயணம் செய்யும் போது சராசரி வாழ்க்கைக்கு ஒரு 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 பிடிமானமே இல்லாமல் போகும். எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு, எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்டாட்டி பொய், குழந்தை பொய், எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷத்தை தரமாட்டீங்கன்னு கோபம் அதிகமாக வரும், வெறுப்பு அதிகமாக வரும். இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழணும். இதனால தான் இந்த ஆன்மீகத்தை எல்லாருக்கும் சொல்லித்தரதில்லை. ஏன் சொல்லித்தரதில்லைன்னா ஆன்மீகம் என்றாலே பொய்யில் இருக்கக்கூடிய உண்மையை பார்ப்பது. பொய்யில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கும்போது சுகம் இருக்காது, துக்கமும் இருக்காது, நியூட்ரலாக இருக்கும். உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்டேட் இருக்கும். நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கும்போது வெறுப்பு அதிகமாகும், வாழ்க்கையை வாழவே பிடிக்காது.
கஷ்டமா இருக்கும். காலத்தை ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அப்ப என்னன்னா, ஒரு ஒரு இன்ப துன்பமற்ற நியூட்ரலா ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த வாழ்க்கையை வாழவே வேணான்னு தோணும். இறைவா சீக்கிரம் என்னைய வந்து எடுத்துக்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். இருந்தாலும் இறைவன் நினைக்காமல் அவர் ஏத்துக்க மாட்டார் உங்களை. பட்டினத்தார் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கரும்பு எடுத்துட்டு எத்தனை ஏரியா சுத்தினாரு, எப்படா என்னைய கூப்பிட்டுக்க போற, தெரிஞ்சு போச்சுரா மொத்தமும் பொய்யன்னு தெரிஞ்சு போச்சுரா, தாய் பொய்யன்னு தெரிஞ்சிருச்சு, தகப்பம் பொய்யன்னு தெரிஞ்சிருச்சு, அரசனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு சொத்து இருந்தது அத்தனையும் பொய்யின்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல போட்டுங்கடா, எல்லா தங்க நகையும் எல்லா வயிறத்தையும் தூக்கி ரோட்ல போட்டுங்கன்னு கிளம்பிட்டாப்பு. துண்டை கட்டிட்டு அலைஞ்சாரு, ரோடு ரோடா அலைஞ்சாரு. பேய் கரும்பு என்று இனிக்கிறதோ அந்த இடம் தான் உனக்கு முக்திக்கு உண்டான இடம் சொல்லி சிவபெருமானோட வாக்குக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவா கரும்பு தூக்கிட்டு சுத்துனார். கரும்பு அந்த பேய் கரும்புன்றது டேஸ்டே வராது, டேஸ்டே இல்லாத கரும்பு தான். ஆனா அது எப்படி திருவொற்றியூர்ல மட்டும் இனிச்சது, அது திருவொற்றியூர் போனா இனிக்குதுன்னு கணக்கு கிடையாது. அவர் அவ்வளவு தூரம் காடு மேடு மலை நடக்க 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 ஞானம் அடைந்ததுக்கு அப்புறமும் கரும வினைகள் மொத்தமா குறையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். ஃபுல்லா ஜீரோக்கு வர்ற வரைக்கும் நம்ம இங்க வாழ்ந்துதான் ஆகணும். அப்போ மொத்த கர்ம வினைகளும் குறையும் போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஒரு கட்டத்திற்கு மேல் உச்சந்தலையில் இருந்து அமிர்தம் ஊறும். ஸோ கரும்பு இனிக்கல, பேய் கரும்பு இப்போ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த கடைசி குவாலிட்டி கரும்பு இனிக்காது. ஆனால் அலைஞ்சு திரிஞ்சு காடு மேடெல்லாம் திரியும் போது பட்டினத்தாருக்கு அந்த அமிர்தம் சுரக்கிறது. அது கரெக்டாக எப்போ சுரக்குதுன்னா திருவொற்றியூர் அவர் கால் எடுத்து வைக்கும் போது சுரக்குது. அப்ப அந்த கரும்பை சாப்பிடுறாரு, அப்பயும் அந்த கரும்பு அதே கசப்பு சுவை தான். ஆனா அது ஏன் இனிப்பு சுவையாக தெரிகிறது என்றால், அமிர்தம் அவருக்குள் இருந்து ஊறிய காரணத்தினால் அந்த கரும்பு இனிப்பு சுவையை பெறுகிறது. எத்தனைக்கு புரியுது நான் சொல்றது? எப்போது ஒரு மனிதனுக்கு அமிர்தம் ஊற ஆரம்பித்து விட்டதோ, ரைட், ஹீ இஸ் ரெடி டு டிபார்ட் அப்படின்னு அர்த்தம். எங்க டிபார்ச்சர் ஆகிறாரு, டுவார்ட்ஸ் தி கைலாயம் ஆர் டுவார்ட்ஸ் தி வைகுண்டம் ஆர் டுவார்ட்ஸ் தி ஹெவன் ஆர் டுவார்ட்ஸ் தி முக்தி ஆர் டுவார்ட்ஸ் தி அருட்பெருஞ்சோதி நிலை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இங்கே அவன் வந்த கர்மங்கள் அனைத்தும் முடிந்தவுடன் அவன் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு தயாராகி விடுகிறான். இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கும். ஒன்னு இந்த ஜென்மத்தில் நடக்கும், தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலே நடந்துடும். எப்படி தம்பி துண்டை கட்டிட்டு ரோட் ரோடா பிச்சை எடுப்போனா, அப்படி கேட்காதீங்க, நான் அப்படி சொல்லல. இந்த உலகம் பூரா பொய்யின்ற மனநிலைக்கு போயிருவீங்க. என்னை மாதிரிதான் இருப்பீங்க பாக்குறதுக்கு, எல்லாம் தெரிஞ்சு என்னடா என்ன டிக்கெட்டை கொடுக்காம இருக்கீங்கன்னு கடுப்பா இருக்கும். ஏன்னா இங்க இருந்தா தலைவலி. இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்றது, சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே சுகம் கொடுக்க மாட்டேங்குது. இல்ல எங்க கொடுக்குது, எது நமக்கு சுகத்தை கொடுக்குது சொல்லுங்க? ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணீங்க, சுகமாவா வாழ்றீங்க? எவ்வளவு கருத்து வேறுபாடு, எவ்வளவு முரண்பாடு. குழந்தை பெற்றுக்கிட்டா சந்தோஷமா இருப்போம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், அந்த குழந்தையினால சுக உணர்வா இருக்கு, நிம்மதியற்ற நிலை. நீங்க சொல்லலாம், யார் வேணாலும் வாயிலேயே பேசலாம், நான் சுகமா தான் தம்பி இருக்கேன், என் குழந்தைங்க எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா உங்களை நீங்களே ஏமாத்திக்கீங்க. பிள்ளைய விட்டு கொடுக்கூடான்றக்க ஏதாவது எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி ஏன்ட்டி சொல்லிட்டு இருக்காதிங்க. இன்பம் என்பது என்ன, ஸ்டெபுளா அந்த அந்த வேவ்ல இருந்து மிஸ் ஆகாம இன்பம் போய்கிட்டே இருக்கணும், அதுதான் இன்பம். அதை யார் கொடுக்க முடியும்னா இறைவன் ஒருவன் தான் கொடுக்க முடியும். இந்த உலக பொருட்கள் ஒரு துரும்பு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. எழுதி வச்சுக்கணும். இதை உணராத வரைக்கும் நீங்கள் பெரும் வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வேதனையில் சிக்கி தவிப்பீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆன்மீகம் என்பது அணுவிற்குள்ள டீப்பா போய் ஆராய்ச்சி பண்றது. அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா, அணுவுக்குள்ள இன்னும் டீப்பா உள்ள போய் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு போய் டீப்பா ஆராய்ச்சி பண்ணணும். அது எப்படி ஆராய்ச்சி பண்றது, மெடிடேஷன்ல தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். டீப்பா உணர்வு நிலையில் அமர்ந்து அணுக்களை எப்படி கண்ணில் பார்ப்பீங்க, உணர்வுல தான் பார்க்க முடியும். உணர்வுல எப்படி பார்க்கறது,
மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா பார்க்க முடியும். மெடிடேஷனில் உட்காந்து பார்க்கும்போது பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியுமா, புருஷன் கண்ணுக்கு தெரியவாரா? பேரு புகழ் வசதி காசு பணம் ஏதா பெருசா தெரியுமா? ஒரு மண்ணம் அதெல்லாம் முதல்ல காணாம, அந்த மாய தோற்றெல்லாம் மறைஞ்சதுனாலதான் முதல்ல அணுக்களுக்குள்ளேயே போக முடியலன்னா எங்க போய் அணுக்களுக்குள்ள போய் போக போறீங்க? எல்லாம் பொய் என்பது புரிய வரும், குடும்பம் பிடிக்காம போகும், வெறுப்பாகும், கஷ்டமாகும், டென்ஷன் ஆகும். மிகவும் பக்குவம் தேவை. இதனால்தான் இந்த ஆன்மீகத்தை எல்லோருக்கும் போதிப்பது இல்லை. ஏனென்றால் சும்மா இருந்திருந்தா கூட இவன் இருந்திருப்பான், இவனுக்கு இந்த ஆன்மீகத்தை வேற சொல்லி கொடுத்து வாழ்க்கை இன்னும் பிடிக்காம போயிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, சுகம் அப்படின்னா இந்த உலகம் எதை வந்து சுகமா வச்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பொய்யை பிடித்து கொண்டு சுகம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? பொய்ய பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அணுக்கள் தான் முடியா இருக்கு, ஆனா அந்த முடி அழகுன்னு நினைச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆஹா, எப்படி ஒரு அழகான கூந்தல் அது! ஏன் இப்ப யோகியா பார்க்கணும், அது முடியல்ல, அது அணுக்களினுடைய சேர்க்கைன்னு மாயை தாண்டி பார்க்கக்கூடிய பக்குவம் வரணும். அந்த கண் எவ்வளவு அழகா இருக்கு, அது கண்ணாக பார்க்க கூடாது, மாயை. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி எத்தனை அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த கண் போல உருவாகி இருக்கிறதே அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அந்த மாய தோற்றம் குறை. எங்க போய் நீங்க இன்னும் ரசிக்கவே ஆரம்பிக்கல, நீ எங்க போய் அதை கடந்து இதெல்லாம் மாயைன்னு பாக்குறது நீங்க? தெரியுதா ஆன்மீகம் எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? கண் எதிர்க்க, அதுவும் நீங்க பயிற்சி பண்ண பண்ண சுகம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாகும், மாயினுடைய சுகம் ரொம்ப அதிகமாகும். நீ எல்லாரும் நினைக்கிறீங்க எல்லாம் பொய்ன்னு தெரியும், பொய்ன்னு தெரியறதுக்கு முன்னாடி சுக துக்கம் அவ்வளவு இன்பமா இருக்கும். நார்மலா இருக்கிறத விட காம உணர்வு 1000 மடங்கு அதிகமாகும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆன்மீகத்தை? ஏன்னா மூலாதாரத்துலதான் போய் மொத்த சூடும் போய் உட்காரும். உட்காரும் போது நார்மலா நீங்க அனுபவிக்கக்கூடிய சுகத்தை விட 1000 மடங்கு சுகத்தை அனுபவிப்பீங்க. எப்படி விடணும்னு தோணும், எப்படி லாக் வச்சிருக்கான் பாருங்க. அப்போ நீங்க இதுல ஒரு விஷயம் நீங்க கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், பொய்யை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொய் தான் அழகு, பொய் தான் பணம், பொய் தான் எல்லாமே, பொய் தான் பேரு புகழ் செல்வாக்கு வசதி சுகம், இந்த உலகம் சார்ந்த அனைத்தும் பொய் தான். ஆனா நீங்க உண்மையை நோக்கி பயணப்படும் போது இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கே பிடிக்காது, உங்களுக்கு வெறுத்துருவீங்க. ஏன்னா உண்மையான இன்பம் என்ன அப்படின்றத டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அந்த உண்மையான இன்பத்தை உங்களுக்கு விடுறதுக்கு தோணாது. நீங்க பொய்யான இன்பமே உண்மைன்னு நினைச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உண்மையான சுகத்தை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு தோணும் நினைக்கிறீங்களா? நீங்க தோணவே தோணாது, அதை விடணும்லாம் தோணவே தோணாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.